தெலுங்கு ஆடியன்ஸ் பிளஸ் இது வேர்ல்டு வைட் சினிமாக்கு போகும்போது எல்லாருக்கும் அக்செப்டபிளாக அவருடைய இதை வந்து மேக்கப் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கப் யார் பண்ணாங்களோ அண்ட் இது நியூட் சீன்ஸ் வருது, இது வருது, அது வருதுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணல. 1% இருக்கிறத 5% அப்படி ஆக்கல. கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போது ஜென்ஸ் வந்து அப்படியே பட்டக்ஸ்லாம் காட்டும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கல அது பார்க்குறதுக்கு, அடிக்கிறது அந்த மாதிரி வரல. அது வந்து கதைக்கு ஓட்டமாக இருக்குது. பிகாஸ் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னை நடக்கும்போது பார்ப்பேன், திணிச்சா மாதிரி இருக்கும். ஃபாரின் ஃபிலிம்ஸில் நியூட் சீன்ஸ் திணிச்சா மாதிரி இருக்கும், இதில் வந்து திணிச்சா மாதிரி இல்லை. வட சென்னை படம்லாம் வந்தது இல்லையா, அதில் எப்படி ஃபுல்லாக அந்த மக்கள்கிட்ட அது போயிட்டாங்க. அந்த மாதிரி இவர் வந்து சென்னையில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்ல, பட் ஒரு ரொம்ப ஒரு ரவுடி மாதிரி இருக்காங்க, பொறுக்கி மாதிரி இருக்காங்க, நம்ம சொல்லிட்டு கடந்துடுறோம். அவங்க ஏன் அப்படி ஆனாங்கன்றதை வந்து ஒரு 5 நிமிஷம் வைப்பாங்க சீன். பட் அப்படியே அவர் கூடயே நம்ம அவருடைய குழந்தையிலேருந்து பயணிக்கிற மாதிரி வச்சுருக்காரு, படத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு நம்மளை. அதை வந்து ஹேட்ஸ் ஆஃப். வேர்ல்ட் லெவல் நிறைய இங்கிலீஷ் படம் ஃபாரின் ஃபிலிம் வந்தாலும் தமிழில் இப்படி செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும், அது வந்து பார்த்திபன் சாருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். நான் ஆக்சுவலி 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தேன். நான் 3:30 கிளம்பி எனக்கு அந்த 1/2 hour போயிடுச்சு. ஸோ அகைன் பார்க்க போகிறேன். ஏன் எங்கள் வீட்டில் சத்தம் போட்டாங்க, ஏன் அப்படி என்ன பார்த்திபன் சார் படம் டிவியில் போடும்போது பார்த்துக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் ஷோவில் பார்த்துக்கலான்னு. பட் இது சுட சுட அவரோட படம் பார்த்துடணுன்ற அந்த ஒரு இது திருட்டு இதில் பார்க்கக்கூடாது, இதில் பார்த்துன்னு வந்தேன். என்ஜாய் இருந்தது. டயலாக்ஸ்லாம் செமையாக இருக்குது. நம்ம அதை ஒன்று ஒரு டைலாக் என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு ஒரு நல்ல டைலாக் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், இல்லை நம்ம கூட அந்த மாதிரி தானே. ஆக்சுவலி பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுமே பார்த்திபன் ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம்ல. அதுக்கு இதுவாக நல்லா இருந்தது. நான் ஸ்டோரியை விட மேக்கிங் மட்டும்தான், அட்டெம்ட்டுக்காக தான் படம் பார்க்குற மாதிரி. ஸ்டோரி நார்மல் ஸ்டோரி தான், கண்டென்ட்லாம் வயசு ரொம்ப எல்லாமே சாட்டிஸ்ஃபை தான். எங்கேயுமே படம் கட் ஆகல, எதுவுமே ஆகல. நான் ஆன்லைன் நேரம் போயிட்டே தான் இருந்துச்சு, கட் ஆகும். சூப்பர், பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஆக்டிங்லாம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சபிளாக இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்லோவாக தான் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து மலையாள மூவிஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ தமிழ் விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது இல்லையா? இல்லைண்ணா, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு இந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு நான் லீனியராக எப்படி ஒரு எமோஷன் கேரி பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஒரு ஃபன் எலமெண்ட்டும் இருக்குது அவருக்கு, ஒரு டைலாக் டெலிவரிலையும் இருக்குது. நல்லா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, ஒரு ஷேர் பண்ணுறது நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆஹா, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஓகேவா, சாட்டிஸ்ஃபை? சீரியஸாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார் பார்த்திபன் சார். சீரியஸாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு படம் அந்த அளவுக்கு இருக்கா? ஆ கண்டிப்பாக ப்ரோ. இப்போலாம் வந்து ஒரு கட் பண்ணி ஒரு எடுத்த ஒரு மூவியே வந்து நல்ல அளவில் போக மாட்டேங்குது. அப்படியே திடீர்னு அப்படியே எடுத்துட்டு நானும் நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே இவர் கட் பண்ணிக்க மாட்டேன்னா, ஒரு டேக் மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே லைவாக எடுக்கிறாரு போல கொஞ்சம் பெரிய சீன் அப்படின்னு பார்த்தா, டோட்டல் மூவியே கட் பண்ணாமல் அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாமே ஓவன் தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ட்ரைன்ற போது பாராட்டணும்ல. எல்லாமே ஓகே தான். பார்த்திபன் சார் சொல்லவே வேணாம், அவர் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கரெக்டாக தமிழ் சினிமா, இந்திய சினிமா
இல்லை சார், அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். எல்லாமே நான் இது தேவையான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அண்ட் பாலா சார் படங்களில் இது காமன், சாரி பார்த்திபன் சார் படங்களில் இது காமன், அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியல. ஏஆர்ரமன் சாருடைய பிஜிஎம் மியூசிக் எப்படி? எக்ஸ்ட்ராடினரி சார், அவர் தான் படத்தோட உயிர் நாடிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கேமரா ஒர்க் எக்ஸ்ட்ராடினரி, கேமரா ஒர்க். படம் வந்து இவ்வளோ சீனில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போயிருக்காங்க, அப்போ வந்து ஓவரால் ஒரு ஸ்டேக் ஃபைனல் ஆயிருக்கு. அதில் வந்து அதில் மனக்கடல தெரியுதா ஒரு நிறைய சார், அந்த மேக்கிங்கோட போட்டதுனால அந்த என் ஃபைனலாக வந்து அந்த டேக் ஓகே ஆனதுக்கப்புறம் கிளாப்ஸ், அந்த அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸே வந்து கிளாப்ஸ் தட்டுவாங்க. அப்போ நம்மளுக்கே வந்து அப்பா இவ்வளோ டேக்ஸில் அதுக்கப்புறம் ஃபைனலாக சக்ஸஸ் ஆகிடுச்சுடா அப்படின்ற வந்து ஒரு ஃபீலை கொடுக்குது சார். கண்டிப்பாக அது அவுட்புட்டில் நல்லா தெரியுது அந்த படம். மாதிரி படங்கள்லாம் ஹியூமர் வைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம், ஆனால் சார் வச்சிருக்காரு. ஆமாம், எப்படி நீங்கள் ரசிச்சிங்களா? ரொம்பவே ரசிச்சு சார். சார் என்டையர் ஸ்டார்டிங் டில் எண்ட் பார்த்திபன் சார் அப்படிங்கிறவர் தான் மூலம். அவரோட மேக்கிங், அவரோட பிரில்லியன்ஸ்க்கு ஈடியணையே கிடையாது. எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம், ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் அந்த மூமெண்ட் டிரான்சிஷன் இருக்குல்ல, இட்ஸ் கால்ட் அன் இன்விசிபிள் டிரான்ஸ்மிஷன். அது வந்து சிங்கிள் ஷேட்டில் எடுத்தால் தான் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். செட் ஒர்க்லாம் வந்து பார்த்து தெரியுது, ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சு இல்லை சார். செட் ஒர்க் சில இடங்களில் தெரியுது, சில இடங்களில் இன்ஃபேக்ட் மேக்கிங் போடலை அப்படின்னா இது வந்து தெரிஞ்சிருக்கும். மேக்கிங் போட்டதுனால ஓகே, இது செட்டுக்குள்ளே வச்சால் தான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியுங்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா, மிக நெகட்டிவ் விஷயமே கிடையாது சார். அது இல்லை சார், கதைக்கு தேவையான ஒரு விஷயம்னால தான் சார் அது வச்சாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டுன்னு அவர் இதுவே பண்ணிக்கல. கதை தான் எனக்கு முக்கியம்னு ப்ரூவ் பண்ணி எடுத்திருக்கார் பார்த்திபன் சார். ஸோ ஓவராலாக பார்க்க உங்களோட எந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் ஏற்ற படம் இது கிடையாது. ஏன்னா பார்த்திபன் சாருக்குன்னு ஒரு மேக்கிங் இருக்கும், அவருக்குன்னு கதை சொல்கிற விதம் இருக்கும், அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அண்ட் புது முயற்சி, தமிழ் சினிமாவில் ஒரு புதுமையான ஒரு முயற்சியான ஒரு படத்தை பார்க்கணுங்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமே தவிர, நிறைய நியூ சீன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து அடல்ட்ரி டயலாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அன்சென்சார்டில் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது. ஸோ பட் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. புது முயற்சியை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக எல்லோரும் வந்து பார்க்கணும் இந்த படம். தேங்க்யூ. இல்லை ப்ரோ, ஸ்டோரி சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸ்லோ போனாலும் என்ன சொல்கிறது, அந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. வந்து படம் வந்து ஒவ்வொரு ஸ்கிரீன் போகும்போது ஏ சர்டிஃபைட் படம். ஓகே, ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருந்துச்சு சார். ஓகேவா? இல்லை ப்ரோ, சில இதெல்லாம் சொல்லணும்னா அந்த மாதிரி சொன்னால் தான் வந்து ரீச் ஆகும் ப்ரோ. அவர் சொல்ல வந்ததை இப்படி சொன்னது, இந்த இப்படி கன்வே பண்ணதுனால தான் வந்து கரெக்டாக ரீச் ஆச்சு. ஓகே சார், தேங்க்யூ.